புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும். நத்திரையும் மறிக்கொழுதும் வச்சு ரோஸு சம்மங்கி ஸோ வச்சு கட்டியாச்சு. சம்மங்கிட்டு நாளைக்கு வந்து வேலைக்கிழமை பாபாவுக்குள்ள மாலை, வெளியே கோயில் இருக்கையும் அவங்களுக்கு போடுற மாலை, அந்த விநாயகர் மாலையும் இருக்குங்க, அப்புறம் தத்தாத்தியர் மாலையும் இருக்கு. இப்போ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் நாளைக்கு புத்தாண்டுக்குள்ளேயும் அதே மாதிரி கழுவும்போது எதுவும் இருக்க கூடாதுன்னா இது வந்து அங்க உள்ள பாபா கோயில் ஏற்ற இருக்கும். அப்புறம் அடுத்தது எப்பவும் கொண்டுதான் ருபேரி, இந்த வெள்ளி பாத்திரம் தான் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன், கீழே ஒரு ஷீட் போட்டிருக்கேன், ஃப்ளோர் மேலே பண்ண முடியாது இல்லையா, என்ன ஃப்ளோர் வீணாக போயிடும் இருக்கலாம். ஓகே, டிஷ்யூ எடுத்துருக்கேன். அது கையை வச்சு ஹோல்டு பண்ணிட்டு என்னால் எடுக்க முடியல. சரி, நான் போய் காமிப்பேன் உங்கள்கிட்ட. பண்ணியாச்சு, இப்போ பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜை ரூம் வந்து ஒரு 4 டேஸாக வரல, அதனால் கொஞ்சம் அப்படியே வச்சு வச்ச பூவெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகே, பூஜை ரூம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணால் எப்படியும் எனக்கு ஒரு 1 ஹவர் குறைஞ்சது ஆகும். ஓகே, ஸோ புத்தாண்டுக்காக இப்போவே ப்ரிப்ரேஷன்ஸ். சரி, நம்ம அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போய் மாமரத்தில் போய் இலை பறிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் நான் முடியாது, நாளைக்கு மார்னிங்னா கொஞ்சம் வேலையாக இருப்பேன். அது இல்லாமல் நாளைக்கு வேலைக்கிழமை இல்லை, ஸோ பாபாவுக்கும் வேலை இருக்கும், அதனால் சரியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ 4 நாளாக உள்ளே வரல சொன்னல பூஜை ரூமில், எதுக்கு நான் தலை குத்திருந்தேன், அதனால் வர முடியல. ஸோ ஆனால் வீட்டில் விளக்கு பூஜை சாமான் விளக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகும் இதெல்லாம் விளக்கி எடுக்கிறதுக்கு. வெள்ளி சில்வர் சாமான்லாம் விளக்கியாச்சு,
இப்போ பித்தளை சாமான் விளக்கிறோம், பித்தளை காப்பர் எல்லாம் மிச்சது விளக்கிட்டு. அப்புறம் சங்கு, சங்குக்கு வந்து எப்படின்னா நம்ம இது போட்டு வளர்க்க முடியாது, அதனால அதுக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதையும் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளி கோயம்புத்தூர் சம்பளம் பாரு, வெள்ளி சம்பளம் வளர்க்கல, இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே தடவிடுவோம். 300 சங்குக்கும் அது தேவைப்படும். இதில் போட்டு போட்டுட்டு இப்போது இந்த கோலை உள்ட்டா ஆஃப் பண்ணணும். உள்ட்டா பண்ணிட்டேன் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்க 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 அந்த சைடில் இருக்க கரையெல்லாம் போடும். உங்க தாயே கொஞ்சம் நேரம் கம்மெல்லாம் கட்டக்கூடாது, டக்குனு கீ வசிங்கில் மூந்துடாது. ஒரு பக்கம் சிக்கு கத்துது, ஒரு பக்கம் கிளி கத்துது. கிளி இங்க வந்துச்சுல, அதான் சிக்கு கத்துது. கிளி புஷா கிளி வளர்த்துச்சா? அவங்க முடிய சுத்தி சிட்டு எல்லாம் இறங்க மாட்டேன்னு உட்காந்து வாடா டே. என் முடியெல்லாம் முடிய வச்சு போத்திட்டு படுத்து தூங்க. ஏய் அப்படி பண்ணாத, ஐ ஐ போ வளாண்ட கடிக்கு கடிக்கு கடிக்குது, ஐ கொத்துடி எருக்கு எருக்க மாட்டேங்குது. வெள்ளி எல்லாம் நம்ம கழுவியாச்சு, வெள்ளியை கழுவிட்டு நம்ம தட்டில் எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பாதம் வேலு எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. சிட்டுவை வந்து அருமி திட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான், அது நல்லா பாவமாக நிற்குது. சங்கு வளர்க்காச்சு, ரெண்டு சங்கு, ரெண்டு சங்கு. இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின சங்கு. நோ நோ பேபி நோ சிட்டோ, பூஜை சாமான்லாம் விலைக்கு முடிச்சாச்சு. அடுத்தது அப்படியே இட்டோம். இப்போ மாடிக்கு போயிட்டுருக்கோம், மாயரை எடுக்கணும். ஸோ ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போக முடியாது, அதனால் ஸோ இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த க்ளீன் பண்ணுற லுக்கு வந்தால் நம்மளோட எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு டவல் க்ளீன் பண்ணுறதுக்கு, நாளைக்கு வந்து வேலைக்காக ஸோ பாபாவுக்கும் யூஸ் பண்ணுவோம் மாயில், அதனால் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்புறம் தோரணம் கட்டணும்ல, அதனால கொஞ்சம் நிறைய வேணும். மாதிரி ஓகே போதும் உள்ளோருக்கு.
சரி, இப்போ கீழே போகலாமா? மாங்காய் மரத்தில் இருக்கு, டெய்லியும் சிக்கு கத்துது. சிக்கு, ஐயோ இப்போ பாருங்க, எங்க சிக்கு டேரரா பார்க்குது பாருங்க. சிக்கு பேபி, சிக்கு பாப்பா, என்னடி அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கோழி கூடையை எங்கே தூக்கி வச்சுருக்கு பாருங்கள். இல்லைன்னா நைட்டோட பேக் சைடு. ஸோ நீங்கள்லாம் மோஸ்ட்லி பார்த்ததில்லல்ல, இது இந்த வாஸ்து மூங்கில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது வச்சதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வாழை மரம், நெல்லிக்காய் மரம், பப்பாயா மரம், எலுமிச்சம்பழ மரம், ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்குது அந்த சைடில். அப்படியே இந்த பக்கம் வந்தால் எங்கள் வீட்டு அழகான மாமரம். ஓகே, நம்ம எல்லாம் கீழே போயிடலாம். நம்ம எந்திரிச்ச உடனே பழங்கள் வச்சு பார்க்கணும் இல்லையா, அதனால் முக்கணியில் வந்து மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் வந்து வாழைப்பழம், வாழைப்பழம் செவ்வாழை இருந்தது ஸோ அதுவும் எடுத்திருக்கேன், ஆப்பிளும் எடுத்திருக்கேன், மஞ்சள் வாழைப்பழமும் கொஞ்சம் நாளைக்கு காற்றால் பார்த்தோம்னா நான் வெத்தில் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட வந்து பாக்கு வந்து முழு பாக்கு, இதே வந்து ஸ்லைஸ் பண்ணால் வந்து நம்ம இந்த இது சொல்லுவோம் இல்லையா களிப்பாக்கு, களிப்பாக்கு கிடையாது கொட்டைப்பாக்கு. ஸோ இதுவும் வச்சுக்கிறேன், உள்ளே விழுந்துருச்சு. ஓகே, அடுத்தது செயின் வந்து என்கிட்ட ஒன்று இருக்கேன், அதை இதில் போட்டு வைக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு வைங்க, இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் கேட்கல, ஆக்சுவலி இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்கிட்ட இருக்க பண்ணுறேன், இல்லாதவங்க காயின்ஸ் அந்த மாதிரி என்ன இருக்கோ நம்மளுடைய முக்கணியும் பச்சு வத்தில் பார்க்கு பூவெல்லாம் வச்சு செயின் இது பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு பூஜை ரூமில் இன்னும் கம்ப்ளீட்டாக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, இதை நான் போகும்போது என்னுடைய ரூமில் வச்சுருவேன், அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பூஜை ரூமில் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். இன்னும் விளக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கல, அதெல்லாம் வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டுப்பேன், ஏன்னா எப்போவுமே விளக்கு வைக்கும்போது நம்ம கீழே மஞ்சள் அரிசி அந்த மாதிரி போட்டுட்டு வைப்போம். நான் எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிக் தான் போட்டுட்டு வைப்பேன். ஸோ ட்ரஸ்டிக் போட்டாச்சு. அடுத்தது இங்கே இந்த பக்கம் எல்லாம் விளக்கி ரெடியாக இருக்குது. உள்ளியில் வந்து நம்ம தண்ணி போட்டு அதில் பூ போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து எல்லா சாமிக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். எனக்கு அது நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்குது. பர்டிகுலராக நம்ம ஏதாவது விசேஷ நாடுகளில் மட்டும்தான் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுலையா, அதனால் இங்கே விநாயகருக்கு மட்டும்தான் வேட்டி கட்டலை, இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கணும். ஓகே, இப்போ கீழே கொஞ்சம் விளக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துடலாம். இது எப்பவும் எரியும் இல்லையா, அகண்ட தீபம். ஸோ அது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இருக்குது, ஆனாலும் எனக்கு என்னவோ இதில் ஏற்றினா தான் ஏற்றின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி க்ளீனிங் டைமில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்போவும் நம்மளுக்கு வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி வைப்பாங்களே, அது ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது இந்த இடத்துல இந்த நெருப்பு பட்டு பட்டு கொஞ்சம் கருப்பு இருக்குது. ரெடி பண்ணி வைக்கிறேன், ஏன்னா வேலைக்கிழமை பூஜைக்காக புதன்கிழமை ரெடி பண்ணி வச்சாதான் நம்மளால் வேலைக்கிழமை சரி பண்ண முடியும். அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போ மார்னிங் எழுந்திரிச்சி வந்த உடனே இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து
பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். ஸோ இப்போ நான் அந்த உப்பு அண்ட் மஞ்சள்லாம் இங்கே தான் இருக்கும். இது மட்டும் என்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே வச்சுட்டு காற்றால் குளிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே இதை பார்க்கணும் இல்லையா, அதனால் எடுத்துக்கொண்டு ரூமில் வச்சுருவேன். நான் ரூமில் வைக்கும்போது நான் விட்டு காமிக்கிறேன். இந்த இவ்வளோ தாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கெல்லாம் இன்னும் பூவெல்லாம் வைக்கலை, மார்னிங் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதை க்ளீன் பண்ணி எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சுருக்கு. இது எப்போ எரியிற விளக்கு மட்டும் அகண்ட தீபம் பெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான். கிருஷ்ணருக்கு இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு, அண்ட் பிங்க் அண்ட் க்ரீன், அண்ட் அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த செயின் அதெல்லாம் போட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் புதன்கிழமை நான் ரெடி பண்ணது தான் உங்கள் கூட. இது வந்து சாமிக்கு சில ஐட்டங்கள் வைக்கிறதுன்னா இந்த மாதிரி, இது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரைடே தான் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவேன், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டால், சில்வர் பாத்திரம் வந்து இது வந்து இந்த மாதிரி ஏதாவது கொட்டி வச்சு இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்கிறதுக்காகவே வச்சுருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கும்ல அந்த அடுக்கு பாத்திரம், அதில் எல்லாமே இப்போ மாற்றி வச்சுருக்கேன். பருப்பு அரிசி எல்லாம் மாற்றி வச்சுருக்கனால தான் நான் இங்கே எடுத்து வைக்கல. நான் ஆல்ரெடி அங்கே இருக்கப்பையும் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருப்பானேன்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாம் மாற்றி வச்சதுனால இங்கே வந்து வெறும் உப்பு மஞ்சளும் தான், கொம்பு மஞ்சளும் தான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ஒரு எப்போவுமே ஒரு நெய் விளக்கு ஏற்றுவேன், அது வந்து வெள்ளியில். ஏன்னா அந்த விளக்கு வந்து இப்போ நம்ம ஈவினிங்கில் ஏற்றுனோம், அதனால் அந்த நெய்யோடு அப்படியே இருக்குது. ஸோ நான் நாளைக்கு ஏற்றும்போது திருப்பி நெய் ஊற்றி ஏற்றுவேன், அது இங்கே சென்டரில் வரும். ஸோ எப்போவும் போல் காமாட்சி விளக்கு. ஸோ அது இங்கே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அது ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, அந்த வேல் வந்து நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஆஃப்டர்நூன் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி அவங்களுக்கு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இந்த கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.